ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நடத்துனாங்க. அதோட அஃபீஷியல் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 100 கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு எதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா 18th October 2019 அதில் வந்து 5 மணிக்கு முன்னாடி, சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவும் ரிப்போர்ட் பண்ணணும், கொஸ்டின்ஸ் வந்து கீ தப்பாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வெப்சைட் மூலமாக. இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் கீஸை பார்க்கலாம். அவங்க வந்து காமன் புக்லெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் கொஸ்டின் ஆர்டர் படி இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. அதாவது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த மெயின் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஜலாண்ட் கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபரிங் சர்ப்ளஸ் ஆஃப் 1.76 lakh crore ஃப்ரம் ஆர்பிஐ டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இஸ் அ ஹவுசிங் ஸ்கீம், ஆப்ஷன் பி. அடுத்து தேர்ட் இருக்க கொஸ்டின் பார்த்தோம்னா, ரீசன்ட்லி ராமானுஜன் மெஷின் கான்செப்ட் வாஸ் டெவலப்டு பை சயின்டிஸ்ட்ஸ் ஃப்ரம் இஸ்ரேல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட். அதுக்கு கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னா, ஹி வாஸ் எ ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி, எஃப்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எஃப்ஆர்எஸ் வந்து அவர் வாங்கியிருந்தார். அப்புறம் ஹி டிஸ்கவர் ராமானுஜன் நம்பர் 1729. இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் சி, போத் 1 and 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்து பார்த்தோம்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஃபீச்சர் ஆஃப் ரீசென்ட்லி எனாக்டட் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019. இதுக்கு ஆன்சர் என்னென்னா, ரெகுலேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் வில்லேஜ் ஹெல்த் நர்சஸ். இதுதான் அந்த எனாக்ட்மெண்ட்டில் கொடுக்கப்படாத இது. அடுத்து, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இன்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்டு பை எதுன்னு பார்த்தோம்னா, வேர்ல்டு பேங்க். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் இ வேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, சோடியம். செவன்த் கொஸ்டின் வந்து, கேபிட்டல் ஆடிக்வசி ரேஷியோ இஸ் மெஷர் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா, ரிஸ்க் ஆஃப் வெயிட்டட் அசட் ஆஃப் பேங்க். நெக்ஸ்ட் எயித் கொஸ்டின் வந்து, ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் இஸ் டு ஃபெசிலிட்டேட் பேங்க் லோன்ஸ் டு ப்ரொமோட் என்டர்பிரினர்ஷிப் அமாங் எஸ்சி எஸ்டி உமன். நைன்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் சி, போத் 1 and 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் இருக்க டென்த் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஏ நான் பெர்ஃபார்மிங் அசட் இஸ் லோன் ஆர் அட்வான்ஸ் ஃபார் விச் பிரின்சிபல் இன் ஆர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஓவர் டியூ ஆஃப் ஏ பீரியட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, 90 days, அதான் இதுக்கு ஆன்சர். அடுத்து 11th கொஸ்டின் பார்த்தோம்னா, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ரெஃபர்ஸ் டு என்னென்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஃபசல் அலி கமிஷன் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பார்த்தோம்னா, ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் விச் ஆர் ஷாக் அப்சார்பர் டு ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஹாவ் ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் த்ரோ. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ராபி காப் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா, மஸ்டர்ட். அடுத்து 15th கொஸ்டின், ஃபுஜிட்டிவ் எக்கானமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் 2018 இஸ் டூ. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டு டிட்டர் அஃபெண்டர்ஸ் ஃப்ரம் எவேடிங் இந்தியன் லா பை ரிமைனிங் அவுட் சைட் ஜுடிஷன் ஆஃப் இந்தியன் கோர்ட்ஸ். இதாக இருக்கு ஆன்சர். அடுத்து பார்த்தோம்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேன் பி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபால் இன் இந்தியன் ருபீஸ் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, போத் 1 and 2 ஸ்டேட்மெண்ட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் அபவுட் பேமெண்ட் பேங்க் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் கேன் இஷ்யூ கிரெடிட் கார்டு, ஆப்ஷன் டி. அதுதான் அதுக்கு வந்து ராங்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, E2020 இனிஷியேட்டிவ் ரீசன்ட்லி சீன் இன் த நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு எதுக்குன்னு பார்த்தோம்னா, மலேரியா எலிமினேஷன். அதுதான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் வந்து, ஆர்பிஐ ஹேஸ் மேண்டேட்டட் எவ்ரி பேங்க் டு ஹாவ் ஸ்பெசிஃபிக் ரிசர்வ் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ் ஆர் கோல்டு இஸ் கால்ட் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் பார்த்தோம்னா, ஜெரவா ட்ரைப்ஸ் ரிசைட்ஸ் அட் அந்தமான். அடுத்து 21st கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ, எ மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் ஒன்லி இன் லோக்சபா, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின், யூஎன் கன்வென்ஷன் ஆன் ரைட் ஆஃப் த சில்ட்ரன் டிஃபைன்ஸ் சைல்டு அஸ் எனி ஹியூமன் பீயிங் அண்டர் த ஏஜ் ஆஃப் 18, 18, ஆப்ஷன் டி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 24th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரைஃபைட் இஸ் அ சென்ட்ரல் ஏஜென்சி ஒர்க்கிங் ஃபார் மார்க்கெட்டிங் ஆஃப் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், ஆப்ஷன் சி. 25th கொஸ்டின் வந்து, ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ் எனி
அண்ட் ப்ரொஃபஷன் இஸ் கேரண்டீட் அண்டர் ஆர்டிக்கிள் 19 ஆப்ஷன் ஏ. 26th question பார்த்தோம்னா CITES an international organization is meant for protection of endangered animals and plants. 27th question வந்து ஆப்ஷன் பி. 28th question ககன்யான் சம்டைம்ஸ் சீன் இன் நியூஸ் இஸ் எதுக்குன்னா இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேண்ட் மிஷன். 29th question குளோபல் இனோவேஷன் இன்டெக்ஸ் ஹேஸ் பீன் டெவலப்டு பை விபோ VWIPO IoT டெக்னாலஜி சம்டைம்ஸ் சீன் இன் த நியூஸ் ரிலேட்டட் டு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இது எதுக்கு ரிலேட்டட்னா மிஷின்ஸ் அண்டு கனெக்டட் த்ரூ இன்டர்நெட். DNA ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் அ டெக்னிக் காமன்லி யூஸ்ட் இன் crime detection. Option B. Super bug sometimes seen in the news related to antimicrobial resistance. 33 question க்கு ஆன்சர் என்ன algae and fungus symbiotic relationship வந்து algae and fungus. அடுத்து 34th question Mansabdari system during medieval India was introduced by Akbar. World economic outlook is published by இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா IMF International Monetary Fund. Which of the following are found in Keeledi excavation in Tamil Nadu? Option D. Next, Shushruta Samhita is an ancient Sanskrit text on medicine and surgery. Option C. 38th question. Which of the following is not critically endangered species in India? The one horn rhinoceros. Next, 39th question. The Brahmaputra Godavari Ravi. The answer is 1 and 2 only. Option B. BBL list is prepared by Village Panchayat. Which of the following is not UNESCO World Heritage Site in India? Vandu Mudumalai. Option D. 42nd question. Chilka Lake where critically endangered Irrawaddy dolphin can be found in state of Odisha. Kobram, a monumental entrance tower at entrance in temple architecture is prominent feature of Dravidian style. Next to 44th. Pattachitra is a traditional painting of Odisha. The 45th question. During the colonial period of India, Asiatic Society of Bengal was founded for carrying research on past history and antiquation of India. Option D. 43rd. Pattach, okay. Next one, the 46th question. Winter rain is interesting characteristics of Mediterranean climate. 47th கொஸ்டினோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி போத் 1 and 2. 48th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ப்ரொடெக்ட் இன்ட்ரெஸ்ட்ஸ் ஆஃப் ஸ்கெடியூல்ட் ட்ரைப்ஸ். அமங் த ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரைஸ் இன் வேல் இன் லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து இந்தியா. ஆப்ஷன் பி. 50th கொஸ்டின் வந்து ஹூ இஸ் த நாட் அ மெம்பர் ஆஃப் G7 நேஷன் வந்து ரஷ்யா. 51st கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்பேஸ் EX ரீசன்ட்லி சீன் இன் த நியூஸ் இஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்டிமுலேட்டட் ஸ்பேஸ் வார்ஃபேர் எக்ஸசைஸ். 52nd கொஸ்டின் பார்த்தோம்னா ஹூஸ் அவேர் கேம்பெயின் இஸ் ரிலேட்டட் டு ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். 53rd கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டி நியாசி ட்ரைப் மெகாலயா. KUSUM ஸ்கீம் இஸ் எய்ம்ஸ் டு ப்ரொமோட் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ். ஆப்ஷன் பி. 55th question பார்த்தோம்னா உனத் பாரத் அபியான் இஸ் அப்ஜெக்டிவ் இஸ் டு எதுக்குன்னா இது எனேபிள் ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு ஒர்க் வித் பீப்புள் ஆஃப் ரூரல் இண்டியா. 56th question கோரம் இன் பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் இன் மினிமல் ப்ரெசன்ஸ் ஆஃப் 1/10 ஆஃப் டோட்டல் மெம்பர் ஆஃப் ஹவுஸ் இன்க்ளூடிங் ப்ரிசைடிங் ஆஃபீஸர். ஆப்ஷன் டி. SAFAR சிஸ்டம் பீங் டெவலப்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் டு மானிட்டர் ஏர் குவாலிட்டி. ஆப்ஷன் பி. ப்ராஜெக்ட் மவுசம் objective is to promote is to explore Indian Ocean. Option B. Consider the following statements. The Lord Bahubali, who is one of the Tirthankaras of Jain Dharma, is worshipped at Shravanabalagala. The place is famous for the festival Mahamadavabhishega, which occurs every 12 years. All 5 minor epics in Tamil language are part of Jain literature in Tamil. இதில் பார்த்தோம்னா option C. 2 and 3 only. Next to final 60th question என்ன பார்த்தோம்னா பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 4 ஸ்டேட்மெண்ட். இதில் எது கரெக்ட் இல்லை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.
எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா தீன்தயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா, அதான் வந்து ராங்கான மேட்ச்சில் இருக்குதுல.